ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஒரு கோழி கூறதை பார்த்து இந்த நாய் என்ன பண்ணியிருந்ததுன்னு பாருங்க. அங்க வந்த அந்த ரக்கூனுக்கு இந்த லேடி சாப்பாடு கொடுத்துருக்கு. அதை பொறுமையா வாங்கி சாப்பிட்ட ரக்கூன் திடீர்னு நீ ஒன்னு ஒன்னா கொடுத்து அதை நான் என்னைக்கு சாப்பிட்டு முடிக்கிறது அப்படின்னு அழைக்க புடிக்கிட்டு ஓடிடுச்சு. ரெண்டு நாயும் பிளான் பண்ணி வெளியே போக நினைச்சிருக்கு. அப்போ இவங்க பண்றத இந்த நாயும் பண்ணிருந்தது. தூக்கத்துல சொடக்கு போட்டதும் பூனை கொடுக்கற ரியாக்ஷனை பாருங்க. ஒரு ஷோல குதிரை ஓனர் கிட்ட நின்னு போட்டோ எடுக்க நினைச்சாரு மனுஷன். ஆனா குதிரை என்ன நினைச்சதோ தெரியல, விட்டது பாருங்க ஒரு எத்து. தூங்கிட்டு இருந்த நாய் முன்னாடி சாப்பாடை காட்டின அடுத்த செகண்டே இந்த அஸ்கிக்கு காலில் சாக்ஸ் போட்டு நடக்க விட்டுருக்காங்க. இந்த ஊசி போடும்போது நாய்ங்க கொடுக்குற ரியாக்ஷன் இருக்கு. அப்படி இந்த குட்டிக்கு டாக்டர் ஊசி போட போகும்போது உனக்கும் ஊசினா பயமாடா, எனக்கும் தான். இந்த குரங்கு மனுஷங்கிட்ட சேட்டை பண்ற மாதிரியே இந்த ஆடுகிட்டையும் அது சாப்பாடை சாப்பிட்டு வம்புழுத்துருக்கு. ஆனா ஆடு அடுத்த செகண்டே எவண்டா அது நம்மளை சீன்றது. ஒருத்தனும் உயிரோட வீடு போய் சேர மாட்டீங்களா? அட நாதாரி பையில, நீ தானா அது? வீட்டிலலாம் இந்த பூனைங்களும் WWE பார்க்கும் போல. இந்த நாயோட ஆக்டிங்க்கு ஆஸ்கர் அவார்டு தான் கொடுக்கணும். துரத்துதுன்னு பயந்து ஓடி வந்த நாய் கேட்டுக்கு இந்த பக்கம் வந்ததும் வீரம் வந்துடுச்சு. ஜூலைவர் ஒட்டகத்துக்கு முன்னாடி நின்னு போட்டோ எடுக்க நினைச்சது குத்தமா. இதுவரை பார்த்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. எத்தனை லைக்ஸ் இந்த வீடியோ கிடைக்குதுன்னு பார்ப்போம். என்ன பண்ணுதுன்னு பார்க்க, அது தலையில முட்டையை தட்டி உடைச்சிருக்காரு. ஒன்று, ரெண்டு, மூணு. வீட்டில் உள்ள ரெண்டு நாய்ங்க அது பாட்டுக்கு ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தது. ஆனா திடீர்னு இந்த நாய்க்கு தண்ணிக்குள்ள யார் விழுந்தா அவங்கள காப்பாத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால டேய் காப்பாத்துங்கடா, எசக்கு புசக்கா ஏறி மாட்டிக்கிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓனர் காலில் அடிபட்டு நொண்டி நொண்டி நடக்கிறத பார்த்து இந்த கோல்டன் ரிட்ரீவர் பங்கமா கலாச்சிருந்தது. முதல்ல இந்த குரங்கு அவர்கிட்ட பாவம் போல சாப்பாடு கேட்டது, அவரும் கொடுத்தாரு. அப்போ அதுல இருந்து ஒரு பீஸ தொட்டதும் அது அந்த துணியை பிடிச்சு இழுக்கிறேன்னு டைனிங் டேபிள் இருக்கிற மொத்தத்தையும் தும்சம் பண்ணிடுச்சு. ஓனர் அந்த குட்டி பூனை கிட்ட இதை வச்சு விளையாண்டுட்டு இருந்தாரு. அதால பிடிக்க முடியல. அப்போ வெளியே போற குஷியில கேட் மூடி இருக்கிறத மறந்துடுச்சு. இந்த நாய் நடக்க முடியாம ரோட்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு நடந்து வந்துட்டு இருந்தது.
பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. அதை பார்த்து காரை நிறுத்தி ஒருத்தர் நாய்க்கு உதவி பண்ண வரும்போது இந்த பென்குயின் சீல்மலையர். அடுத்த நிகழ்வை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நாய் டிவி பார்த்துட்டு இருக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணா இவனை டேஸ்ட் பண்ணி தான் பார்ப்போமே. ரோட்ல நாய்ங்க ஒன்ன பார்த்து ஒன்னு குளைச்சிருக்கு, ஆனா இந்த நாய் ரொம்ப ஆக்டிவான ஒரு ஆட்டுக்குட்டி பண்ணிருந்த சேட்டைய பாருங்க. ஓனர் வண்டி சீட்டை கடிச்சு கொதறிடுச்சு. வீட்டில் எலி எதையாச்சும் கடிச்சு வச்சிடும். அப்படி இந்த எலி ஒயரை கடிக்கும் போது வசமாக மாட்டிக்கிச்சு. ஒயர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ண நீங்களே வந்துட்டீங்க. இவர் நாய் கூட விளையாடும் போது அது தன்னோட பாசத்தை காட்டுனதுல இந்த பூனை தன்னோட வாலை ஏதோ ஒன்று நினைச்சு நாய்ங்க தன்னை தவிர வேற யார்கிட்ட பாசத்தை காட்டினாலும் ரொம்பவே பொறாமப்படும். அது தன்னோட குட்டியா இருந்தாலும் சரி. நானும் உங்க கூடவே தான் இருப்பேன். அதுவும் அதை தடுத்து நிறுத்த என்னெல்லாமோ பண்ணி பாக்குது. தாத்தா ரோஸ் பண்றதுக்காக கறி எடுத்துட்டு போயிருக்காரு, அதை ஒரு செகண்ட்ல புடிங்கிட்டு போயிட்டு. மனுஷங்களே டிராபிக் சிக்னலை மதிச்சு கிராஸ் பண்றது இல்ல. ஆனா இந்த நாய் கிராஸ் பண்றதுக்காக சிக்னல் வில்ற வரைக்கும் வெயிட் பண்ணி ரோட கிராஸ் பண்ணிருந்தது. ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஓனர் தன்னை கண்டுக்காம வேலையை பார்த்துட்டே இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல வீட்டுல சேர்ல யார் உட்காருதுங்கிறதுல பயங்கர போட்டி. இந்த நாய்ங்க பல வியாபாரிகிட்ட பழத்தை வாங்கி சாப்பிட்றத பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.